எல்லாம் பாதிப்பு தான். நடக்க முடியாது, ரோட்ல போறோம், அப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டி வருது. இப்ப என்ன ஆகும், நம்ம ரோட்ல இறங்கும் பொழுது வர வண்டிக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான். அதனால யாரு பாதுகாக்கிறது? யாருமே கிடையாது. இந்த கடையெல்லாம் வைக்கிறது தப்பு, வைக்கலாம். அதுக்கு இடத்த எங்கேயாவது இடம் இருந்தால் ஆக்கிரம தனியாக ஓரமாக ஒதுங்கி கடை வைக்கலாம். இப்படி பிளாட் படுத்த ஆக்கிரமிக்க கூடாது. அது நிறைய கஷ்டம் மக்களுக்கு. நடைபாதை நடப்பதற்கு தான், பொதுமக்களை துன்புறத்துக்கு ஆளாகுவதற்கு நடைபாதைகளை கடைகள் வைப்பதற்கும் நடைபாதையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். நடப்பாதை இருக்கிற கடையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து தூக்கினாங்கன்னா எல்லாம் வந்து போகிற ஆக்சிடென்ட் எல்லாம் போவோம். நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது. ரோட்டில் நடப்பாதை சரியானது தான், நடப்பாதை வந்து கடை போட்டால் மடக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். டிராஃபிக் போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, போலீஸ்காரங்களாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், ஏன் நடைப்பாதையில் போட்டுங்க? நடக்கிறதுக்காக தானே போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கவங்களே நடந்து போகும்போது இது மாதிரி வேற ஒருத்தவங்க கடை போட்டு ஏதாச்சும் விபத்தாயிருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கன்னா அப்போ அந்த டைமில் அவங்க உணர்றதுக்கு முன்னாடி உணர்ந்து அவங்க செய்யலாம். அந்த வேலையை அவங்க செய்யலாம். கடை போடக்கூடாது. நம்ம ஒருத்தர் அதை செஞ்சோம்னா மற்றவங்க அதை போடாமல் இருப்பாங்க.